தமிழக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினரான இவி கே எஸ் இளங்கோவன் பிறந்த நாளை அவருடைய ஆதரவாளர்கள் எப்போதுமே உற்சாகமாக கொண்டாடப்படுவது வழக்கம். ஆனால் அவருடைய மகன் மறைவுக்கு பிறகு பிறந்தநாள் கொண்டாடுவதை தவிர்த்து வருகிறார். ஆனால் வீட்டிற்கு செல்லும் நிர்வாகிகளை மட்டுமே சந்தித்து வந்தார். இருப்பினும் நிர்வாகிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதனிடையில் இவி கே எஸ் இளங்கோவன் தனது பிறந்த நாளான நேற்று கொண்டாட இருந்த நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு வீடு திரும்பி அவருக்கு கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து சென்னை விரைந்த அவர் தற்போது போரூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எந்த விதமான காய்ச்சல் என்பது குறித்து மருத்துவர்கள் தற்போது பரிசோதனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவி கே எஸ் இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே தற்போது காங்கிரசார் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.